بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. إلا بخلوم إلا ملا الله سبحانه وتعالى وكي سلامم صلواتم صلى الله عليه وسلم أورغل ميدوم சஹாபாக்கள், தாபீன்கள், தபை தாபீன்கள், நல்லோர்கள் நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமை சகோதர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வல் ஜன்னா அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்த் உஇத்தத் லில் முத்தகீன், உங்களுடைய இரட்சகனுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானங்கள் பூமி அளவு, அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த இறையச்சம் என்பதுதான் நம்முடைய எல்லா அமல்களுக்கும் முத்திரை குத்தி சொர்க்கத்துக்கு நம்மை அனுப்பக்கூடியதாக இருக்கிறார். நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய குழந்தைகளோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி நாங்கள் நல்ல முறையில் பேசி பழகி செய்யக்கூடிய அந்த நல்ல காரியங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கல்களாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இன்னும் உள்ள என்ன ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஹ்கிரன் ஷய்யன் மினல் மஅரூஃப், நன்மையான காரியத்தில் எதையும் அற்பமாக இடை போட்டு விட வேண்டாம். தபஸ்ஸுமுக்க ஃபி வஜ்ஹி அகீக சதகத்துன் லக், உன் சகோதரனின் முகத்தை பார்க்கும்போது புன்னகை செய்வதும் நன்மை என்றார்கள். அந்த காரியமாக இருந்தாலும் இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு சொர்க்கத்தை ஈட்டு தரும். எனவே முதலில் எனக்கும் உங்களுக்கும் எல்லா காரியங்களிலும், எல்லா சடங்கு சம்பிரதாயங்களிலும், எல்லா அமல்களிலும், எல்லா செயற்பாடுகளிலும் இறையச்சம் என்பது அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை நான் நசியத்து செய்து கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ்வது என்பதையே ஒரு சவாலாக எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கியாமத்து நாள் நெருங்க நெருங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த சகல விஷயங்களும் இன்றைக்கு அரங்கேறிக்கொண்டே இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யூஷக்குல் உமம் அன் ததா அலைக்கும் கமா ததா அல் அக்லத்து இலா கஸ்அதிஹா, ஒரு சாப்பாட்டு தட்டை வைத்துக்கொண்டு அதை காலி பண்ணுவோம், வாங்க ஆளுக்கு ஒரு கை போடுங்க என்று அழைப்பதை போன்று உங்களுக்கு எதிராக பல சமூகம் ஒன்று சேரும் ஒரு காலம் மிகச் சீக்கிரம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது ஒரு சஹாபி கேள்வி கேட்கிறார், யார சொல்லல்லா நஹுனஹீனின் கில்லைத்தின், நாங்கள் அப்போது கொஞ்சம் பேர் இருப்போமா என்று கேட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பல் அன்தும் அக்ஸர், நீங்கள் தான் அப்போது அதிகமாக இருப்பீர்கள், நீங்கள் தான் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரையை போன்று வெயிட் இல்லாமல் இருப்பீங்க. கஹுசா இசைலண்டாங்க, வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரையை போல் இருப்பீங்க. முஸ்லீம்கள் அதிகம் தான் உலகத்தில், ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரையை போல தக்குவா இல்லை, ஃபிக்ஹ் இல்லை, மார்க் விளக்கங்கள் இல்லை, தொழுகை இல்லை, நல்ல அமல்கள் இல்லை, வெள்ளத்தில் அடிபட்டு போகிற நுரையை போல் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களை பற்றிய அச்சத்தை அல்லாஹ் தஆலா எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து எடுத்துருவான். உங்களுக்கு வஹ்னங்கிற ஒரு நோய் பரவிரும். வஹ்ன் என்றால் என்ன யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார்கள். அதுதான் ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்து ஆசையும் மரணிப்பதை வெறுப்பதும் என்றார்கள். உலகத்து ஆசையும் மரணிப்பதை வெறுப்பதும் அப்படின்னு சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்து ஆசையும் மரணம் என்பதை வெறுத்து இன்னும் வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணமும் இருப்பது மறுமையை மறந்த ஒரு நிலை.
இந்த உலகத்து ஆசை என்பது நம்முடைய பிள்ளைகளை அடுத்த சந்ததிகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதிலே நம்முடைய எண்ணங்களை தடுமாறச் செய்கிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வயோதிப நிலை அடையும் வரையும் எந்த குழந்தையும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தார்கள். அவரிடத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாயார், எனக்கு ஒரு குழந்தையை தாயா அல்லாஹ், எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தையை நான் இந்த பள்ளிக்கே அர்ப்பணம் செய்து விடுகிறேன் என்று நேர்ச்சி வைத்தார்கள். பிறந்தது பெண் குழந்தை, அல்லாவிடம் செய்த நேர்ச்சியை நிறைவேற்றத்தான் வேண்டும், பள்ளிக்கே அதை கொடுத்து விடுகிறார்கள். அது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பொறுப்பில் இருந்தது. அந்த குழந்தையை பராமரிக்கும் போது அவருக்கு இன்னும் நமக்கு ஒரு குழந்தை வேண்டுமே என்கிற ஒரு எண்ணம் வந்தது. ஆலே இம்ரானினுடைய 38வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாஹுனா அலிக தஆ ரப்பஹு, இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்தில் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தார்கள், ரப்பி ஹபிலி மில்லதுன் கதுரியத்தன் தையிபா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு தையிபான ஆரோக்கியமான ஒரு வாரிசை தாயா அல்லாஹ் என்று நீ சமீதுவா நீ பிரார்த்தனையை செவிமடுக்கக்கூடியவன் யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாரிசை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை பாருங்கள், துரியத்தும் தையிபா, ஒரு ஆரோக்கியமான வாரிசு, குழந்தை மட்டுமல்ல வாரிசையே ஆரோக்கியமாக கேட்கின்றார்கள். எனக்கு அடுத்த ஜெனரேஷனே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். துரியத்தும் தையிபா என்றால் நல்ல ஆரோக்கியம் உள்ள, ஆரோக்கியம் என்றால் ஈமான் இஸ்லாத்தோடு அகீதாவோடு இருக்க வேண்டும். அதுதான் மறுமையிலே நமக்கு பெரிய ஒரு ஈடேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத ஆதம் இன் கத்த அமலுஹு இல்லா மின் ஸலாத், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய மூன்றே மூன்று காரியத்தை தவிர மற்ற எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் என்றார்கள். உண்டுவாலதின் சாலிஹின் எது உலகு, அவனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை, நாம் பெற்றிருக்கக்கூடிய குழந்தை என்ன படிச்சிருக்கிறது, எந்த நாட்டிலே வாழ்கிறது, என்ன தொழில் செய்கிறது என்பது ஒரு நல்ல விடயம் இருந்தால் இருக்கட்டும், ஆனால் அவன் தகப்பனுக்காக துவா செய்யக்கூடிய சாலிஹானவன் தானா, அவன் 5 நேரம் தொழக்கூடியவன் தானா, மார்க்கமுள்ளவன் தானா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அதுதான் மறுமையில் நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு விடயம். இன்றைக்கு பாப்பா மௌத்தா போனத்துக்கு பிறகுதான் அந்த தொழுகையின் சஃப்பில் நின்று கொண்டு இமாம் சொல்லக்கூடிய துவாவில் ஒரு 2 வரியாச்சும் பாடமாக்குவோம். மௌத்தா போனவ பாப்பாவுக்கு துவா கேட்கறதுக்கு அவர் இமாம் நின்றுக்கிட்டு சொல்லி கொடுப்பார், அப்போதான் துவா சொல்லி கொடுப்பார். ஒவ்வொரு ஜனாசாவுலேயும் மௌலைமாருக்கு துவா சொல்லி கொடுக்கறது தான் வேலை, பின்னுக்கு இருக்கிறவங்க அன்னைக்கு தான் பாடமாக்குறது. ஒரு தகப்பை மரணித்தால் ஜனாசாவில் ஓதக்கூடிய துவா கூட பாடம் இல்லாத பிள்ளை என்றால் நாம் என்ன பிள்ளை வளர்த்திருக்கிறோம், நம்ம என்ன மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் மறுமையில் நமக்கு ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அப்போ குழந்தை தாய் தகப்பன் எப்படி இருக்க வேண்டும், இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் தாய் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்புகள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே துண்டிக்கப்பட்டுக்கிற, வீட்டில் தானே நானும் இருக்கிறேன், பிள்ளையும் வீட்டில் தானே இருக்குது அப்படின்ட்டு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு தான் இருக்குது. வெறும் ஒரு கண் துடைப்பு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இந்த ஃபோன் கையில் கிடைச்சதுக்கு பிறகு அல்லது நாம் ஒரு பிஸியான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு பிறகு நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம் என்ற ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு தெரியல குடும்பத்தை விட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறோம் என்று, நம்ம குடும்பத்துக்காக ஓடுறோம் என்று சொல்கிறோம், குடும்பத்தை விட்டுட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை பார்க்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறோம். பிள்ளையினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்கள் கண்காணிக்க வேண்டி இருக்கிறது. இன்றைக்கு இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாரிசுகள் இந்தியாவிலேயோ இலங்கையிலேயோ இருக்கலாம், அல்லது உங்களோட இங்கே இருக்கலாம், அந்த குழந்தை எப்படி வளருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைக்காகத்தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். தாய் தகப்பன் ஆகிய நாங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நாம் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இங்கே வந்தது தான் நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை சூன்யமாக்குதென்றால் அந்த வருகை ரொம்ப தவறானது. நம்ம ஓடுறோம் ஓடுறோம் உழைக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்காமல் இருக்கிறோம் என்றால் நம்முடைய அந்த உழைப்பு வீணானது. பிள்ளைகளோடு நம்ம நெருக்கமாக இருக்கணும், பிள்ளைகளோடு பழகணும். பிள்ளைகள் விஷயத்தில் நாளை மறுமையில் நம்ம கண்டிப்பாக கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராய் ஓ குல்லுக்கும் மசூலின் அன் ரஐயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் கண்காணிப்பாளர்கள், உங்களுடைய கண்காணிப்பு பற்றி நாளை மறுமையில் கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கப்படுவீங்க என்றாங்க. அப்போ நாம் பெத்தோம், வளர்த்தோம், சாப்பாடு கொடுத்தோம், உடுப்பு கொடுத்தோம், நல்ல ஸ்கூலில் சேர்த்தோம், நல்ல டியூஷன் போட்டு கொடுத்தோம், நல்ல படிப்பு கொடுத்தோம், நம்ம என்ன குறை வச்சு கேட்குறதெல்லாம் வேண்டி கொடுத்தோமே, நல்லா வச்சோமே என்கிறத நம்ம சொல்லக்கூடாது. அது சாதாரணமாக எல்லாருமே செய்வாங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட பொறுப்பு கொடுத்தாலும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும். குழந்தை வளருதே தவிர குழந்தையை நாம் வளர்க்கல. குழந்தையை வளர்க்கணும்ண்டா கூட இருந்து பேசணும்,
கூட இருந்து சாப்பிடணும், கண்ணை பார்த்து பேசணும், குழந்தைகளோடு சேர்ந்து கொஞ்சம் விளையாடணும். எல்லா பிள்ளைகளுக்கும் உடனே எல்லா பிள்ளைகளுக்கும் மாடலே வாப்பா உமாவும் தான். பொம்பளை பிள்ளை உமாவை எடுக்கும், ஆம்பளை பிள்ளை வாப்பாவை எடுக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தன் தப்பு செஞ்சா, ஒரு பிள்ளை தப்பு செஞ்சா வாப்பாவோட ஒரு உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கியாடா, நீ அப்பாவோட பக்கத்துலேருந்து சாப்பிட்டிருக்கியாடான்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன், வாப்பாவோடு கூடுதல் நேரத்தை ஒதுக்கின பிள்ளை கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் எப்படி இருக்கிறாங்களோ அதைத்தான் ஒரு பிள்ளை மாடலாக எடுக்கும். இப்போ தாய் தகப்பன் பிள்ளைகளோட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு அழகான ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான். ரெண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்றிட்டு அவர் உபதேசம் செய்யும் போது ஒரு நபித்தோழர் கேள்வி கேட்கிறாரு, ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் என்ன, என்ன செய்யணும், ஒரு மனைவிக்கு கடமைகள் என்ன என்று கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நீ ஆடை எடுத்தால் அவளுக்கு ஆடை எடு, நீ உணவு எடுத்தால் அவளுக்கும் உணவு கொடு என்று சொல்லிட்டு, அவள் தவறு செய்தால் எப்படி திருத்தணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு முதல்ல சொல்கிறாங்க, நசிகத்தை செய், அதுக்கும் அவள் கட்டுப்படவில்லை என்றால் படுக்கையை பிரி, அதுக்கும் அவள் கட்டுப்படவில்லை என்றால் கடுமை இல்லாமல் அடி சொல்லிட்டு சொல்லாங்க. ஒலா தஹஜுருஹுன்ன இல்லா ஃபி புயூதிக்கும், உங்களுடைய பிணக்குகள் உங்களுக்குள்ளே இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் என்றார்கள். ஒரு தாய் தகப்பன் சண்டை செய்தது கூட பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாதுங்கிறாங்க. தாயின் தகப்பனும் சண்டை செய்ததாக கூட பிள்ளை தூங்கட்டும், பிள்ளைகள் இல்லாத நேரமாக பார்ப்போம், பிள்ளைகளை நம்ம அம்மா வீட்டில் அனுப்பிட்டு நம்ம பேசுவோம், என்னடி உன் பிரச்சனைண்டு அப்போ கேட்கலாம். பிள்ளைகளுக்கு முன்னால் நீங்கள் தாயின் தகப்பனும் சத்தத்தை உயர்த்தினால் பேசினால் அந்த குழந்தை ஏதாவது ஒரு பக்கம் தவறத்தான் எடுக்கும். ஒன்று வாப்பாவை தப்பாக நினைக்கும், இல்லாட்டி உமாவை தப்பாக நினைக்கும். அந்த பிள்ளைகளுடைய மனசில் தாய் தகப்பன் பற்றி எந்த ஒரு தப்பெண்ணமும் இல்லாமல் தான் வளருது. கண்ணு தெரியாத ஒரு தாய்க்கு பிறந்த குழந்தை கூட என் உம்மாவுக்கு கண்ணு தெரியாதே என்று அந்த தாயை தட்டி கழிக்கிறது இல்லை, அதுதான் அதுக்கு பெரிய அழகியாக தெரியுவான். தகப்பன் தான் அந்த பிள்ளைக்கு பெரிய ஒரு மொடனாக தெரியும். இவ்வளோ பெரிய வசதியான தாய் தகப்பனை பார்த்துட்டு அது மாதிரி தாய் தகப்பன் இல்லையே, அழகான ஒரு தாய் தகப்பனை பார்த்துட்டு இது மாதிரி ஒரு தாய் தகப்பன் இல்லையே என்று எந்த குழந்தையும் சொல்கிறதில்லை. அந்த குழந்தைக்கு தாயும் தகப்பனும் அது முடமாக இருந்தாலும் குருடாக இருந்தாலும் செவிடாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் அதுதான் அதுக்கு பொறுமதியாக தெரியும். அந்த பொறுமதியை கெடுக்கிறது நம்ம தான். நாம் செய்யக்கூடிய சண்டையால் அந்த குழந்தை தகப்பனை தவறாக நினைக்கும் அல்லது தாயை தவறாக நினைக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிணக்கு உங்கள் வீட்டிலேயே இருக்கட்டும் அப்படி என்ன செய்தாங்க சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிள்ளைகளோட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளோட எவ்வளவு நெருக்கமாக பழகுறாங்க, எப்படி பாசமாக இருக்கிறாங்கங்கிறத ஹதீஸ்களில் இருந்து பார்க்க முடியும். சூரத்து லுக்மான் 31வது அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மொடனாக சொல்கிறான். குழந்தை வளர்ப்புக்கு எப்போவுமே நம்ம ஒரு தாயத்தான மொடனாக எடுப்போம். ஒரு குழந்தை வளர்க்குறதுக்கு யாரை மாதிரி வளர்க்கணும் தெரியுமா, அந்த அம்மாவை பாரு, இந்த அம்மாவை பாருன்னு தானே நம்ம சொல்லுவோம். அல்லாஹு தஆலா வித்தியாசமாக அப்பாவை சொல்லி காட்டுறான். ஏன் அம்மாவை சொன்னால் நம்மெல்லாம் தர்க்கம் செய்வோம், அம்மா வளர்க்க தானே வேணும், அவள் தானே குழந்தைக்கிட்ட இருக்கிறா, நம்மெல்லாம் ஓடி உழைக்கிறோமே, அது அவ வேலை தானே, அப்படி தான் நம்ம இப்போவே சொல்கிறது. அல்லாஹு தஆலா பெண்ணை சொல்லல, ஆணத்தான் சொல்றான். வைத் கால லுக்மான் லிபினிஹி வஹுவ யஇலுஹு, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனிடம் எப்படி நசிஹத்து செய்தார் தெரியுமா, அவருக்கு ஞானம் கொடுத்திருந்தோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாம் ஞானம் கொடுத்திருக்கிறோம் என்று அவரை வரண்டி பண்றான். அல்லாஹ் உத்தரவாதம் தரான், ரொம்ப சிறந்தவர் அவரு. இப்ப பாரு அவரு பிள்ளைகிட்ட எப்படி பழகினார் அப்படி என்று அல்லாஹு தஆலா சொல்லும் போது என்ன சொல்றான்னு சொன்னா, லுக்மான் மகனுக்கு சொன்னார், யா புனைய, அழைப்பில் ஒரு அருமை சொல்லி காட்டுறாங்க. யாபுனை என்றால் என் செல்ல மகனே, என் அருமை மகனே, என் தங்க மகனே அப்படின்ற அர்த்தம். சும்மா மகனே என்று சொல்லல, தங்க மகனேங்கிறாங்க. தகப்பன் கூட குழந்தையை மென்மையாக அழைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. வார்த்தையில் குழந்தையை நாம் திருத்த முடியும். பேசும்போது எப்பவுமே பிள்ளைகளிடம் நெருக்கம் காட்ட வேண்டும். பேசும்போது குழந்தைகளை ஏன் பிள்ளடா நீ, ஏன் செல்லண்டா நீ அப்படி என்று சொல்லணும். அருகில் வச்சு பேசணும், பக்கத்தில் இருந்து பேசணும், தலையை தடவணும், கையை பிடிக்கணும், தோளை கை போடணும், பக்கத்திலே இருந்து பேசணும், குறிப்பாக கண்ணை பார்த்து பேசணும்,
குழந்தைக்கு கண்ணை பார்த்து பேசுறது தான் ரொம்ப பெரிய ஒவ்வொருத்தருக்குரிய ஒரு சாதாரணமான ஒரு சைக்காலஜி தான். ஒரு ஆள்கிட்ட பேசும்போது அவர் கண்ணை பார்த்து பேசும்போது தான் நம்ம பேசுகிற விஷயம் 99% அவர் மனசுக்குள்ளே இறங்கும். நம்ம கண்ணை பார்க்கலாட்டி அது பேச்சு அது எடுபடாது. அதே நேரம் நம்ம கண்ணை பார்த்து பேசும்போது அவரால் பொய் சொல்லவே முடியாது. இப்போ கண்ணை பார்த்து பேசணும், பிள்ளைகள்கிட்ட நெருக்கமாக இருந்து பேசணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளிடம் அவ்வளோ அருமையாக அவ்வளோ அழகாக பேசுவாங்க. அவர் பள்ளிவாசலில் இருக்கும்போது ஜக்காத்தாக கொண்டு வந்த ஈச்சம்பழத்தை தன்னுடைய பேரப்பிள்ளை எடுத்து வாயில் போட்டுடுறாரு. ஒரு ஈச்சம்பழம் தான், கொண்டு போனால் என்ன, ஒரு அள்ளு ஈச்சம்பழம் கொடுத்துடலாமே, சின்ன பிள்ளை தானே ஆசைப்பட்டுட்டான் தின்னுட்டு போகட்டும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கலை. இது ஜக்காத், இது நபி அவர்களுக்கும் அவருடைய வாரிசுக்கும் ஹராம். உடனே எழுந்து சென்றார்கள், பிள்ளைக்கிட்டேயே போனாங்க. பிள்ளைக்கிட்ட போய் பிள்ளை முன்னாடி அப்படியே மண்டியிட்டு உட்கார்ந்து அவர் வாயில் விரலை போட்டு பஹ் 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 என்று துப்புங்க மகன் என்றார்கள். அந்த பிள்ளை ஈச்சம்பழத்தை வெளியில் துப்புது. அப்போ அவர் கையை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை கண்ணை பார்த்துக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா, அலா தாரிஃப் அன்னுலுஹாதா, மகன் உங்களுக்கு தெரியாதா, இதை நாம் சாப்பிடக்கூடாது மகன் அப்படிங்கிறாங்க. இதுதான் குழந்தையிடம் பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு பேச்சு. அந்த பேச்சில் ஒரு இனிமை இருக்கிறோம், அந்த பேச்சில் ஒரு அழகு இருக்கிறோம். சாப்பிட்டவன் இங்கே வா இங்கே வா என்று கூப்பிட்டு துப்பு ஒடு எல்லாம் தின்னிடக்கூடாது தெரியுமில்ல, இப்படி சொல்லலையே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிள்ளைக்கிட்டேயே போனாங்க, வாயில் விரலை விட்டு துப்ப சொன்னாங்க, குழந்தை கையை பிடிச்சிட்டு குழந்தை முன்னாடி உட்காந்து குழந்தை முகத்தை பார்த்து குழந்தைக்கிட்ட நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, நாம சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை கூட எப்படி சொன்னாங்க தெரியுமா, அலா தாரிஃப் உங்களுக்கு தெரியாதாம்மா, உங்களுக்கு தெரியாதா, அதாவது ஏற்கனவே ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிது நீங்கள் மறந்துட்டீங்க போலன்னு பேசுவது ஒருத்தரை உசத்தி வைக்கிறது. உங்களுக்கு தெரிய நம்ம பேசும்போதே சொல்லுவோம், உங்களுக்கு தெரியாததா, உங்களுக்கு தெரியும் தானே என்னை பற்றி, நான் இப்படி செய்வேன் இப்படி பேசுவோம் இல்லையா, இது பாசிட்டிவான பேச்சு. அப்போ பேசுகிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலா தாரிஃப் மகன் உங்களுக்கு தெரியாதா அண்ணா, இது நம்மெல்லாம் சாப்பிடக்கூடாதே மகன் அப்படிங்க, நாம் சாப்பிடக்கூடாது. நீ செய்யக்கூடாது என்றால் அது கண்டிப்பானது, நாம் செய்யக்கூடாது என்றால் அது கருணையானது. பிள்ளைகள்கிட்ட பேசும்போது எப்போவுமே ஒரு பொஸ்ஸாக இருக்காதிங்க. பொஸ்ஸுங்கிறது வேறு, தலைவருங்கிறது லீடர் வேறு, அதாவது கமாண்ட் பண்ணுறது வேறு, சஜஸ்ட் பண்ணுறது வேறு, போ செய்யாதே செய்ய இதெல்லாம் கமெண்ட் பண்ணுறது. தாயின் தகப்புன்னு அப்படி சொல்லக்கூடாது பிள்ளைக்கிட்ட, பிள்ளைக்கிட்ட சஜஸ்ட் பண்ணணும். எப்படி சஜஸ்ட் பண்ணுறேன்றா, அந்த கதவை பூட்டுங்கிறத விட அந்த கதவை பூட்டலாமாங்கிறது சஜஸ்ட், பூட்டலாமா, உடனே பூட்டிடுவான் அந்த கதவை பூட்டு. நீங்கள் பெரியவங்கள்ட்டே பேசலாமே, அந்த டோரை க்ளோஸ் பண்ணு அப்படிங்கிறதுக்கு இவருக்கு என்ன வேலைக்கு வந்தேன் நான் நினைக்கும் மனசு, அதை கொஞ்சம் பூட்டலாமா ப்ளீஸ் அப்படின்னு சொன்னால் கருத்து தான் கேட்குறோம், பூட்டலாமாங்கிறோம். ஓகே இது இல்லைன்னுங்க, உங்களுக்கு இல்லாதா, ஓடி போய் பூட்டிட்டு வர்றோம். அப்போ சஜஸ்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணாதீங்க. பிள்ளைகள்கிட்ட பேசும்போது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக பேசி காட்டிட்டாங்க, அல்லா தாரிஃப் அண்ணா மகன் தெரியாதா, இதை நம்மெல்லாம் சாப்பிடக்கூடாதே மகன். அந்த குழந்தை உடனே அந்த வாயில் வச்சு சுவைத்து கொண்டிருந்த சுவை துண்டிக்கப்பட்டது கூட அந்த குழந்தைக்கு ஒரு கண்டிப்பாக இருக்கவில்லை. அப்படியா, தெரியாதே, அதோட நிறுத்தலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படியே நிப்பட்டலை, தொடர்ந்து பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அதை மறக்க வைக்கிறாங்க. ஒன்று எடுத்தால் இன்னொன்று கொடுக்கணுமே, கையில் பிள்ளை வச்சு தீக்கிறது ஒரு ஒரு பாய்சன், அது பிள்ளைக்கு ஆபத்து, உடனே அதை பறிச்சிட்டு போலத்துக்கு கொடுக்கலாமே, இதை வச்சுருக்கோங்க இது விளையாடுங்களே, இன்னொன்று கொடுக்கலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயில் இருந்த பேரீச்சம்பழத்தை துப்ப செய்தார்கள், இன்னொன்று கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு அருமையான துவா சொல்லி தரப்போறேன், பேரனுக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் ஒரு அருமையான துவா சொல்லி தரப்போறேன், அதை எப்பவுமே நீங்க செய்யலாம். அல்லாஹும்ம ஹதினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லினி ஃபீமன் தவல்லைத் வபாரிக்லினி ஃபீமா அதைத். இந்த துவா ஒரு சில ஊர்களில் சுபஹுக்கு பிறகு குனூத்தில் இதை ஓதுவாங்க, அதை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது இந்த சந்தர்ப்பத்தில் தான். இது கொட்டு கொடுக்குறாங்க, அவ்வளோ அருமையான கருத்து, இதை பாடமாக்குங்களேங்கிறாங்க. அந்த பேர குழந்தை அதை பாடமாக்குது, அது ஓதுது. அப்போ தம் வாயில் இருக்கிற ஈச்சம்பழம் போய்ச்சே சுவை போய்ச்சேங்கிறதெல்லாம் பிள்ளை மறந்து அழகான ஒரு பாட்டு ஒரு 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 விஷயம் சொல்லி தந்திருக்கிறாங்களே, ஒரு துவா சொல்லி தந்திருக்கிறாங்களே அப்படிங்கிறது அந்த குழந்தை மனசில் ஓடுது.
இதுதான் குழந்தை வளர்ப்பு. குழந்தைகளிடம் உட்கார்ந்து பேசுங்க. தவறை சுட்டி காட்ட வேண்டும், கண்காணிப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் ரொம்ப வேகமாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அப்ப உள்ள பிள்ளைகள் வேற, இப்ப உள்ள பிள்ளைகள் வேற. இப்ப குழந்தைகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பவே சொன்ன ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சு கொள்ளணும். 7 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கள். ஹதீஸில் இவ்வளவு தான் நம்ம கேட்டுட்டு போறோம். இன்னொரு பாட்டு இருக்குது இந்த ஹதீஸுக்கு. 10 வயசை அடைந்தால் தொழுகையை கொண்டு அடியுங்கன்னு மட்டும் சொல்லல, 10 வயசை அடைந்தால் படுக்கையை பிரியுங்கிறாங்க. 10 வயசுக்கு மேல நம்ம பக்கத்துல வச்சு தூங்கக்கூடாது, அந்த குழந்தை பக்கத்துல இன்னொரு பிள்ளையும் தூங்கக்கூடாது, தனித்தனியா தான் இருக்கணும். படுக்கையை பிரியுங்கிறாங்க. ஏனென்றால் தூக்கத்தில் நான் நானாக இருக்க மாட்டேன், அவன் அவனாக இருக்க மாட்டான். காலு எங்க வேணுமென்றாலும் படலாம், கை எங்க வேணுமென்றாலும் படலாம், உணர்வுகள் மாறலாம். 10 வயதை அடைந்தால் படுக்கையை கூட பெற்றோர்களிடம் இருந்து பிரிக்க சொல்லி இருக்கிறது இஸ்லாம் என்றால். 10 வயதுக்கு மேல எப்படி ஒரு டாக்ஸி டிரைவரோட தனியா விடலாம்? 10 வயசுக்கு மேல எப்படி ஃப்ரெண்ட்ஸுகளோட ஒன்னா தூங்க விடலாம், ஒன்னா ட்ரிப் போக விடலாம்? 10 வயசுக்கு மேல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலத்திலேயே 10 வயசு ஜாக்கிரதை என்றார்கள் என்றால், இப்ப 5 வயசுலயே ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்குது. 7 வயசுலயே குழந்தை பெற்றுக்கிறது எப்படி என்று எல்லாருக்குமே படிச்சு கொடுத்துறாங்க. ஸ்கூல்ல எல்லா பாடமும் நடக்குது. அப்ப குழந்தைகள் கவனம். நம்மளாம் காலத்துல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆனா அந்த மணமகனை கூட்டிட்டு போய் விளக்கம் சொல்லி கொடுப்பாங்கடா, வாழ்க்கைன்னா இதுதான்டா, லைஃப் இப்படித்தான் போகணும், அதாவது தாம்பத்தியங்கிறது எப்படி தெரியுமான்னு பாடம் நடத்துற அளவுக்கு தான் அப்பைய வாலிபர்கள் இருந்தாங்க. சில பெண்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. பழைய சிலவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நான் கல்யாணம் முடிச்சு என் பொண்டாட்டிக்கிற வழங்கப்படுத்தப்பட்ட பாடம் பாங்க. இப்போ ஒண்ணுமே தேவையில்லைங்க, குழந்தைகளுக்கு அந்த நடந்துகிட்டு இருக்குது. எவ்வளவு பிரச்சனை நடந்துக்க, சால்ட்டா நடந்துகிட்டே இருக்குது. 15 வயசு பள்ளிக்கூடத்து மாணவி குழந்தை பெற்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது, நியூஸ் பார்த்தோம் இல்ல, குழந்தை பெற்றிருக்குது. நம்ம கல்யாணம் முடிச்சு நம்ம பொண்டாட்டியை கொண்டு எத்தனை கிளினிக்கு, எத்தனை செக்அப், எத்தனை ஸ்கேனு, 15 வயசு குழந்தை பெற்று வரைக்கும் ஸ்கூலுக்கே போயிருக்குது. அதை வயிற்று கூட மறைச்சிருக்குது. ஒரு ஸ்கேன் கிடையாது, ஒரு கிளினிக் கிடையாது, நடந்திருக்குது. அப்புறம் தான் தெரியுது என்ன காரணம் என்று. எல்லாம் ஒரு இன்னொரு சின்ன பையன் தான். அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு விளக்கம் தெரியும், விவரம் தெரியும். ஒன்னையும் மறைக்க தேவையில்லை. பிள்ளைகளுடன் ரொம்ப கவனமா இருக்கணும். யாரோடு பழகிறான், யாரோடு பேசுறான், ஏன் இவ்வளவு நேரத்துக்கு லேட்டானான், அவன் புத்தகத்துல என்ன இருக்கு, அவன் பேக்ல என்ன இருக்குது, சட்ட பையில என்ன இருக்குது, அவன் தூங்கும் போது விடி திடீர்னு அவன் வீட்டுக்குள்ள போகும், அவன் அறையில போங்க, செக் பண்ணி பாருங்க. பொம்பளை பிள்ளையா இருந்தா பொண்டாட்டி போய் பார்க்கணும், குழந்தை பார்க்க வேணும். என் பிள்ளை தங்கம் அதெல்லாம் செய்ய மாட்டான்னு நம்ம நினைக்க கூடாது. செய்த பிள்ளையே அது வரைக்கும் அந்த தாயும் தகப்பனும் தங்கம் என்றுதான் சொல்லி இருப்பான். நம்ம பிள்ளை தங்கம் தான், ஷைத்தான் தங்கம் இல்லை. நம்ம பிள்ளை நல்லவன் தான், ஷைத்தான் நல்லது இல்லையே, ஷைத்தான் நல்லவன் இல்லையே. சொர்க்கத்திலிருந்து ஆதம் அலை இஸ்லாத்தையே வெளியே போட்ட ஷைத்தானுக்கு வெளியில் இருக்கிற நம்ம அங்க போகாமல் இருக்கிறதுக்கு எம்மாத்திரம் எடுக்கும்? எவ்வளவு வேலை பண்ணுவான் அவன். ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையே வந்து ரொம்ப கண்மூடித்தனமா வச்சிடாதீங்க, கவனமாக இருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று சொன்னது யாருக்கு? முன்னாலே இருந்தது யாரு? அவுலியாக்களுக்கெல்லாம் அவுலியாக்கள் நம்ம போற்றி புகழ்ற சஹாபாக்களை சொன்னாங்க. நெருங்க முடியுமா அவங்க அந்தஸ்துக்கு நம்மளால? அந்த சஹாபாக்களுக்கு பக்கத்திலேயே நிற்க முடியுமா நம்மளால? அவ்வளவு பெரிய உயர்ந்தவங்க. சில நேரத்தில் அந்த சஹாபாக்கள் மலக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக கண்டவங்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ப வந்துட்டு போறது யார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ண்டாங்க. பத்ர் யுத்தத்தில் மலக்குமார்களுடைய உதவிகளை நேரடியாக கண்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று ஜும்மா ஓதின ஈச்சங்குட்டி அழுததை காதால் கேட்டவர்கள். குட்டி அழுதது. புதிய மிம்பர் செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா ஓதினார்கள். தேம்பி தேம்பி அழும் சத்தம் கேட்டது. எல்லாரும் திரும்பி திரும்பி பார்க்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே இறங்கிட்டு போய் ஒதுக்கப்பட்டிருந்த ஈச்சங்குட்டி மீது கையை வைக்கிறாங்க. அழுகை நிறுத்தப்பட்டது. சொன்னார்கள், நான் அதுல இப்ப ஏறலையே என்ற வேதனையில் அழுகுது என்றாங்க. இதையெல்லாம் காவால் கேட்டவர்கள் அந்த சஹாபாக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விரல் இடுக்கில் இருந்து நீர் பெருக்கிட்டு ஓடிய அற்புதத்தில் அள்ளி மோந்தவர்கள், அதை அள்ளி உணு செய்தவர்கள், குடித்தவர்கள். அந்த சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் ஜாக்கிரதை என்றார்கள் என்றால், நம்ம பிள்ளைகள் எம்மாத்திரம், நாம எம்மாத்திரம், நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, குழந்தை வளர்ப்பு என்பதில் நாம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். நம்ம நேரத்தை கண்டிப்பா அவங்க மேல செலுத்திக்கிட்டு இருக்கணும். எதற்கெல்லாம் நாம நேரம் ஒதுக்குறோம், எதற்கெல்லாம் நாம பார்ட் டைம் எடுக்கிறோம்,
பிள்ளைகள் விஷயத்தில் நம்ம டைமை ஒதுக்கணும். அவங்க பக்கத்திலே கொஞ்ச நேரம் உட்காருங்க. கொஞ்ச நேரம் இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சு போட்டு பிள்ளைகளோட கொஞ்சம் உட்காந்து பிள்ளைகள் தோளை ஏறி மடியில் ஏறி இறங்கி பிள்ளைகள் நம்ம நெஞ்சில் மிதித்து பிள்ளைகளோடு நாங்களும் தவண்டு பிள்ளைகளோடு நாங்களும் பாய்ந்து பிள்ளைகளோடு நாங்களும் ஓடி அந்த விளையாட்டு எங்க, அந்த பாசம் எங்க? தாய் தகப்பன் என்கிற பாசம் பிள்ளைகளிடத்துல குறைந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தாய் தகப்பன் நிழல் படங்களாக பெய்தாங்க. தாய் தகப்பன் நிழல் படமா பெய்தாங்க? அமெரிக்காவில் இருக்கிறார் பாப்பா, ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க உமா, இப்படி எல்லாம் நிழல் படமா பெய்தாங்க. உமா வேலைக்கு போயிருக்கிறாங்க, பாப்பா வேலைக்கு போயிருக்கிறாங்க, சேவன் மடியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். நம்ம மேல உள்ள பாசம் எங்க வரும், எப்படி வரும்? இருக்கிற சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை நாம என்ன செய்யணும்னா முழு ஃபைலையும் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணணும்னு வருவோம். ஒரு வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்துட்டு பிள்ளைகிட்ட வரும்போது ஒரு வாரத்து கேஸ் நமக்கு வந்திருக்கும். அப்படி செஞ்சா இப்படி செஞ்சா ஸ்கூல் கட் அடிச்சா அப்படி பேசினா இப்படி பேசினான்னு அந்த ஃபைல் எல்லாம் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெரிய ஒரு பொஸ்ஸா நிற்கப்படுறோம். இஞ்சவா முதல் பிள்ளைய கூப்பிட்டு நீ இஞ்சவா, நீ ஏன் வெள்ளிக்கிழமை நீ போகலை ஸ்கூலுக்கு, ஏன் போகல? அப்போ கிடைத்த ஒரு நேரத்தில் நாம அவன்கிட்ட வில்லனாகத்தான் இருக்கிறோம். அவன் மனசுக்குள்ள நம்மளை பற்றி ஒரு பாசமே இருக்காது. நம்பிக்கையோடு வாழ்ந்து நம்பிக்கையோடு பேசி பிள்ளைகளோடு பழகி பிள்ளைகள்கிட்ட பேசி செல்லமாக பேசி தலையை தடவி என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிற, உனக்கு என்னன்னாலும் அப்பா கிட்ட கேளு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற அந்த பிள்ளைகளோடு நாம் நெருங்க நெருங்க அந்த பிள்ளைகளும் நல்ல ஒரு விளக்கத்தை எடுக்கும். முக்கியமாக குழந்தைக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அருமையாக கூப்பிட்டதை சொன்னேன். அடுத்து என்ன சொன்னார்கள்? யாபுனைய, அருமையாக கூப்பிட்டார்கள். யாபுனைய, என் அருமை மகனே என்றார்கள். அடுத்து என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்க்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்கல் லுல்முன் அலீம், இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய பாவம் என்றார்கள். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இணை வைத்தல் மிகப்பெரிய பாவம் என்றார்கள். அப்ப குழந்தைக்கு தகப்ப முதல் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்ன? அக்கீதா. அக்கீதாவில் தொழுகையை சொல்லிக் கொடுத்தாங்களா? அது தொழுக பிறகுதான் சொல்ல வராங்க, அதுக்கு பிறகுதான் சொல்றாங்க. முதல் இது ஆகப்பெரிய பாவம் அல்லாவுக்கு இணை வைத்தல், அதுல ரொம்ப ஜாக்கிரதையாரி. ஏன்னா கலிமா எப்படி தொடங்குது? லா இலாஹ, கடவுளே கிடையாது, இல்ல அல்லாஹ், அதுக்கப்புறம் அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறது. முதல்ல என்ன? அல்லாவுக்கு இணை வைக்காத, தேவையில்லா வேலை பார்த்துடக்கூடாது, இணை வைத்தல் கூடாது. அதுக்கப்புறம் தான் தொழுகையை பற்றி சொல்றாங்க. குழந்தைகளிடம் அக்கீதாவை கொடுக்க வேண்டும். பேனாவை கொடுக்கிறோம், ஆங்கிலம் கொடுக்கிறோம், பாரிஸ் பாச பேச பழகிறோம், வெளிநாட்டு யூனிவர்சிட்டிக்கு அனுப்பணும் என்று யோசிக்கிறோம். அது ரெண்டாவது. முதலாவது, போறவன் எந்த நாட்டில் போனாலும் ஈமானோடு இருக்கணும், தொழுகையோடு இருக்கணும், அல்லாவை மதிக்கணும், அல்லா ரசூல் என்றால் அடங்கி போகணும் என்கிற தக்குவாவை பலமாக கொடுக்க வேண்டும். ஆணிவேரும் அத்திவாரமும் அதுதான், அது உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன்ல நமக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த வழிகாட்டுதலும் என்ன என்று சொன்னால், லா துஷ்ரிக் பில்லாஹ், அருமை மகனே அல்லாவுக்கு இணை வைக்க வேண்டாம். சொல்லிட்டு சும்மா விடல, என்ன ஷிர்கல்லல் உல்மன் அலீம், உலகத்திலே ஆகப்பெரிய ஒரு பாவம் அதுதான், இணை வைத்தல் தான் மகன் அப்படிங்கிறாங்க. எனவே குழந்தைகளுக்கு அக்கீதாவை கொடுக்க வேண்டும். முதல் விஷயம் அக்கீதா. அந்த அக்கீதாவை கொடுத்து குழந்தைகளிடம் பேச வேண்டும். நெருக்கம் முதல், யாபுனைய. இரண்டாவது, அக்கீதாவை கண்டுமையாக கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளினுடைய பாதுகாப்பு பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். என்ன பாதுகாப்பு? குழந்தைகள் வளர்ந்த நம்ம மடியை விட்டு இறங்கிடும், அது போய் இன்னொரு ஜெனரேஷனோட பழகிட்டு இருக்கும், சமவயது குழுக்களோடு சேரும், ஒரு பாடசாலைக்கு போகும், அங்க போய் அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும்? அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக தெளிவா சொல்றாங்க. திருக்குர்ஆன் தெளிவா சொல்லுது. அதை நம்ம அடுத்த இரண்டாவது ஹுத்பாவில் நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, குழந்தைகளிடம் நாங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் தான் நம்முடைய கனவு, குழந்தைகள் நம்முடைய அமானிதம், குழந்தைகள் தான் நம்முடைய எதிர்காலம். குழந்தைகளிடத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் மார்க்கம், அக்கீதா என்பதை நம் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. ما بعد. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, அடுத்து லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன? தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்லிட்டு என்ன சொன்னார்கள் என்றால், நன்மையை ஏவுங்கள், தீமையை தடுங்கள் என்றார்கள்.
இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைக்கு மட்டுமில்லை, நமக்கும் தான். நம்ம எப்போ நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறோமோ, அடுத்து வந்து இருந்துறானோ இல்லையோ, அதில் கூட நம்ம சுயநலம்தான் இருக்குது. நன்மையை ஏவி, தொழுகையை ஏவி, நல்லதை ஏவி, தப்பு செய்யாத, தவறு பண்ணாதன்ற அடுத்தவனை திருத்துறோம் இல்லையா, அவன் திருந்துறானோ இல்லையோ, அவன் நல்லது செய்கிறானோ இல்லையோ, இதில் உள்ள ஒரு யதார்த்தம் என்ன தெரியுமா? நம்மளை எவனும் வழிகெடுக்க முடியாது, அவ்வளோதான். நம்ம பக்கத்திலே இருக்கிற, நம்ம ரூம்லேயே இருக்கிறவன் எப்போவுமே சிகரெட்டு குடிச்சிட்டு இருக்கா, நம்ம எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கிறோம், டே சிகரெட் குடிக்காத, மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேனா, என்னோட நீ பேசக்கூடாது, ரூமில் தயவு செஞ்சு சிகரெட் குடிக்காத, சிகரெட் நாத்தமே எனக்கு பிடிக்காது, குடிக்காத குடிக்காத குடிக்காதன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்போவாச்சும் உங்களுக்கே சிகரெட்டு குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மூட் அவுடு வந்து நீங்கள் குடித்தாவும் விட மாட்டான். இவ்வளவு நாளாக எங்கள்கிட்ட என்ன பாடு படுத்துன்னு பறிச்சு எறிஞ்சிட்டு போவான். உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று வந்து சிகரெட் இந்த தாடானா என்னை செக் பண்ணி பார்க்குறியான்ருவான். நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் நம்ம கூட தவறு செய்ய முடியாது. நம்ம பிள்ளை நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் நம்ம பிள்ளையை கெடுக்கிற கூட்டம் பெற அவன் எந்த நாட்டுக்கு வேணுமென்றாலும் போவான். போகிற இடத்துல மகன் நன்மையை ஏவி தீமையை தடு, யாராவது தப்பு பண்ணி தண்ணி அடிச்சானா கூடாதுன்னு சொல்லிடு, இது போதை வசத்து கூடாதுன்னு சொல்லிடு, அவன் தொழுகணும் அவன் தொழுகையை கூப்பிட்டுடு. இப்படி சொன்னால் அவன் நாலு பேர் சேர்ந்து இன்னைக்கு சினிமாவை போகலாம், இன்னைக்கு ஒரு கிளப்புக்கு போகலாம், இவனையும் கூட்டிகிட்டு போகுமான்னா ஒருத்தன் சொல்லுவான், அவனை கூப்பிட்றாடா, அதுக்கே அரமணத்தையெல்லாம் பயம் பண்ணுவான்டா, வேணாம் அவன், அவனை விட்டுட்டு போன்றுவான். நம்ம பிள்ளைக்கு பாதுகாப்பு என்ன? நன்மையை ஏவுறது, தீமையை தடுக்கிறது. அப்போ குழந்தைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நன்மையை ஏவி தீமையை தடுத்தல். அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கும்போது நம்ம பிள்ளை இன்னொருத்தனை திருத்துவானே தவிர நம்ம பிள்ளைய இன்னொருத்தன் கெடுக்க முடியாது. ரெண்டு பழமொழி சொல்லுவாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அம்மாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அம்மாங்க. அப்போ நன்மையை ஏவி தீமையை தடுத்தால் நம்ம பிள்ளை பூவு, அதோடு சேர்ந்த நாரும் மணக்கும். இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவிதின்னு அம்பாங்க. பவிங்கிறது மலம், பன்றியோடு கூடினால் பசுக்கன்றும் பவிதின்னு அம்பாங்க. ஏன் அது? கெட்டதோட சேர்ந்தால் அது வழிக்கு இது போகும். ஆனால் நம்ம பிள்ளை பசுவாக இருந்தால் அது நடக்காது. பசுவாக இருந்தால் அது நன்மையை தீமையை தடுக்கிறது இல்லையே, அது பன்றியோடையே போய்த்திடும். பிள்ளை எப்போவுமே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதாக வந்துட்டென்றால், நாங்கள் எப்போவுமே நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவங்களாக இருந்துட்டோம் என்றால் நாங்கள் நினைச்சா கூட வழி தவறுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அது அழகாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இப்போ நம்ம பிள்ளை வாழக்கூடிய இடம், போகக்கூடிய ஸ்கூல், நடக்கக்கூடிய தெரு எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நம்ம பிள்ளைய இன்னொருத்தன் வழி கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகுவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது. இந்த விஷயத்தை பண்ணால் கண்டிப்பாக நம்ம குழந்தை ஆரோக்கியமான ஒரு குழந்தையாக இருக்கும். கடைசியாக ஒரு விஷயத்தை பேசிக்கொள்கிறேன், குழந்தைகள் கையில் ஃபோனை கொடுத்துடாதீங்க. ஃபோனுங்கிறது நிறைய குழந்தைகள் இன்னைக்கு வழிகெடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஃபோனுங்கிறது கூட்டி கொடுக்கும், காட்டி கொடுக்கும். இந்த ஃபோனுங்கிறது அவ்வளோ அனாச்சாரத்தை அள்ளி கொடுக்கும். இந்த குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய ஐக்கியூ பவர் நமக்கு தெரியாது. நம்ம முன்னாடி நம்ம பக்கத்தில் போகும்போது அந்த குழந்தை படிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு செகண்ட் நம்ம அங்கே திரும்பும்போது ஒரு செகண்டில் அந்த குழந்தை ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே மாற்றும். அந்த அளவுக்கு அவன் டெக்னிக் படித்து வச்சுக்கான். நம்ம ஃபோன்லேயே அவன் போட்டு வச்சிருப்பான், நமக்கே ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாமல் இருக்கும். நம்ம லேசாக நினைக்காதீங்க, சின்ன குழந்தைகள்ங்கிறது ரொம்ப அறிவு வளர்ச்சியில் உள்ளது. அதனால் பிள்ளைகளிடம் ஃபோன் கொடுக்காதீங்க, பிள்ளைகளிடம் இன்டர்நெட் கொடுத்துடாதீங்க. பிள்ளைகள்ங்கிறது உங்கள் தொடர்பில் தான் இருக்கணும், இன்டர்நெட் தொடர்பில் இருக்கக்கூடாது. பிள்ளைகள் உங்கள் கண்காணிப்பில் தான் இருக்கணும், கவரேஜினுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஒரு நல்ல சாலிகான வாரிசை உருவாக்க முடியும். இது நமக்கு ஒரு சவால். இந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குளோபலைசேஷன் ஊடாக இன்றைக்கி நம்முடைய சமுதாயம் வேறு ஒரு திசைக்கு மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு குளோபல் வில்லேஜாக ஆக்குவது என்பது ஒரு சில சிந்தனை சக்தியுள்ள இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய திட்டமாக இருக்கிறது. அதனால் நாங்கள் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த திட்டங்களை நாம் நம்முடைய வீடுகளில் அமல்படுத்த வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹான தஆலா நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.